விரைவு செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 4218 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் சிவசங்கர், பிற ஊர்களிலிருந்து 3 நாட்களுக்கு 6370 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினார். தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் 3062 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், தமிழகத்தின் முக்கிய ஊர்களிலிருந்து பிற ஊர்களுக்கு 3290 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அரசு பள்ளி மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கு ஏதுவாக மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள உண்டு உறைவிட அரசு மாதிரி பள்ளியை அமைச்சர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாசர், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்வி, நுண்கல்வி மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சந்தைப்படுத்துதல் நிகழ்வுகளில் பங்கேற்க கைவினை கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற indian.handicrafts.gov.in என்ற இணைய பக்கத்தை கைவினை பொருட்கள் மேம்பாட்டு ஆணையம் தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்கள் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஆதரவளிக்கும் நோக்கத்துடன் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் ஆண்டுதோறும் சுமார் 200 உள்நாட்டு சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. விண்ணப்பித்தல் முதல் கடைகள் தேர்வு வரையிலான ஆன்லைன் நடவடிக்கை மற்றும் இறுதியாக கடைகள் ஒதுக்கீடு வரை அனைத்தும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் செயல்முறை அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் சமமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இந்த இணைய பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. உலக மனநல ஆரோக்கிய தினத்தையொட்டி மாநிலங்களில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆரோக்கிய உதவி மற்றும் கட்டமைப்பை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை தொடங்கியுள்ளது. பெங்களூருவில் உள்ள தேசிய மனநல ஆரோக்கிய மற்றும் நரம்பு அறிவியல் கழகத்தில் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மொத்தம் 23 தொலை மனநல ஆரோக்கிய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் 1-4-4-1-6 என்ற இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி சென்னை வந்த பயணியை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டதில் 30,31,000 ரூபாய் மதிப்பிலான 690 கிராம் தங்கத்தினை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் அபுதாபியில் இருந்து வந்த பயணியிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 30,09,000 ரூபாய் மதிப்பிலான 685 கிராம் தங்கத்தினை அதிகாரிகள் கைப்பற்றினர். குவைத்திலிருந்து விமானம் மூலம் வந்த பயணியிடமிருந்து 3 கிலோ எடை கொண்ட தங்க ஆபரணங்கள் மற்றும் 1 கிலோ எடை கொண்ட தங்க மோதிரங்களை மறைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது. இந்நிலை விமான நிலையத்தில் மொத்தம் 136,92,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 9,644 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக இன்று காலை அணைக்கு 20,626 கன அடியாக நீர் அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 8,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 119.4 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 92.51 TMC ஆக உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தால் ஓரிரு நாட்களில் அதனை மீண்டும் 120 அடியை நெருங்குவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பணியாளர்கள் அணையில் இடதுகரையில் உள்ள வெள்ளக்கட்டுப்பாட்டு அறையில் முகாமிட்டு